நான் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாலியெல்லாம் கோயம்புத்தூரில் தேட் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தபோது தேட்டரில் அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி பார்த்தேன் சாரோட நடிப்பேன்றத நான் உண்மையில் நினச்சி கூட பார்த்ததில்லை சாரோட நடிக்கும்போது தான் டான்ல நடிக்கும்போது இப்போ நாங்கள் அவங்க ஒரு ஆக்டராக சில இடத்துல நடிக்கும்போது சில ஆக்டர்ஸ் தான் நடிக்க நடிக்க ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்போம் எங்கள் வேஷம் இல்லைன்னா கூட எடுத்து நின்று அதில் சாரும் ஒருத்தர் ஏன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் சார்கிட்ட கற்றுக்கலாம் நிறைய அவர்கிட்ட இன்ஃபேக்ட் முனிஷ் கூட நாளைக்கு சாருக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் இருர்டிஸ்ட் நான் வர முதல்ல அவருக்காக பேச போறா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து மக்கள் கிட்டேருந்து மட்டும் இல்லை கூட வேலை பார்க்குறவங்களும் அவ்வளோ ரசிக்கிறாங்க அவ்வளோ அந்த எனர்ஜி இல்லை நீங்கள் நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய ஹீரோஸ் அஜித் சார் விஜய் சாரை வச்சு டைரக்ஷன் பண்ணி அடுத்து ஹீரோவாக பண்ணி அடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணி அடுத்து வில்லனாக பண்ணி அடுத்து ஒரு ஆன்டி ஹீரோவாக பண்ணி அடுத்து ஒரு அதில் வில்லத்தனத்தில் ஒரு இதில் மாநாட்டில் வர மாதிரி சுட்டாக செஸ்தான் ரிப்பீட்டு என்ற மாதிரி எல்லாத்துலேயும் பூந்து வர்றதுன்றது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப விரலுட்டு எண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்டர்ஸில் அதில் எனக்கு சார் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துலேயுமே யூட்டன் சும்மா சாதாரணமாக வந்துடும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுன்றது நீங்கள் மெர்சாலும் எடுத்துக்கங்க ஃபைட் எடுத்துக்கோங்க இரவி எடுத்துக்கோங்க இப்படி இந்த டான் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிகிட்டே போகலாம் சார் மாநாடு எடுத்துக்கோங்க நெஞ்ச மரப்புல எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இதில் ஆனால் அந்த வெரைட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப ரேர் அந்த மாதிரி

சார் இப்போ நீங்க சொன்னீங்க வந்து நான் பெருசா பேச மாட்டேன் ரசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆக்டரா எவ்வளவு ரசிச்சிங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அதை தாண்டி வேற ஏதாவது அவர்கிட்ட நீங்க ரசிச்ச விஷயமோ இல்ல பா என்ன மனுஷன் பா அப்படின்னு நீங்க உணர்ந்த ஒரு விஷயமோ அதாவது அதை தாண்டி பர்சனலாக சார் இல்லை சார் வந்து அந்த தொழிலே ஒரு கான்சியஸனாக இருந்துகிட்டே இருப்பார் அந்த தொழிலை தாண்டி ஒரு நூல் ஆஹ் வெளிய இருக்காது சரி சரி ஆனா அப்ப உங்களுக்கு ஏதாச்சும் சார் கிட்டது இந்த ஒரு தொழில் ரசத்தை நான் கத்துக்கணும்னா ஏதாச்சும் ஒரு கேள்வி கேக்கணும் இருக்கும்ல அப்படி ஒரு கேள்வி சார் அவருக்கு நிறைய கேள்வி நடிகர் நீங்க அவர்கிட்ட அப்படி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும் தொழில் ரசம் ஜென்ரல்லா ஒரு கேள்வி கேக்கணும் ரொம்ப அதே அது எப்படி இப்ப நாம வந்து இப்ப நாங்க நாங்கெல்லாம் ஜாலியா இருந்தோம் ஸ்பாட்ல ஏதாவது உண்மை நல்லா சீரியலா அடிச்சு முடிச்சிட்டு கேப்பில் வந்து நம்ம சிபி சார்ட்ட வந்து சார் வந்து எப்பொழுதுமே சிபி சார் எப்படின்னா சில டேரக்டர்ஸ் இப்போ வெங்கட் பிரபு சார்லாம் நீங்கள் சஜஷன் சொல்லி உள்ளே போனீங்கன்னா அங்கே நிறையா நல்லா இருந்தால் வாங்கிக்குவார் வெரி குட் அப்போ நீங்கள் அது அதை அப்படி வச்சுக்கோங்க அப்புடின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவுண்ட் பண்ணி கொடுத்துருவார் இப்போ சிபி சார் எப்படின்னா என்ன எழுதணுமோ அதை தான் பேசணும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பேச விட மாட்டார் எப்போதான் போட்டோம் அப்போ நான் வந்து இது இது ஒரு டைலாக் போட்டட்டுமா அப்படிப்பார் சார் 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 நமக்கு சில நேரம் சொல்லுவாரு சில டைலாக்ஸ் சார் நல்லா இருக்கேன் சார் நான் அவரு கேக்க மாட்டாரு சார் இப்ப இவ்வளவு நேரம் இவர் தொடர்ந்து அப்படியே மூச்சு விடாம உங்களை பத்தி எஸ்பி மாதிரி பாட்டாவே பாடுற மாதிரி பேசிட்டாரு உங்களுக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சார் அவரோட ஆக்டிங்ல அதுதான் இந்த இருப்பாரு வந்து சிபி சார் வந்து கூண்டுக்குள்ள அடைச்சி பிடிச்சிக்கிட்டாரு அதுதான் அது சில ஆக்டர்ஸ் மறுபடியும் இப்போ நாங்கலாம் எங்க டைலாக் முடிச்சுன்னா நாங்கள் போயிடுவோம் இப்போ சில ஆக்டர்ஸ் தான் நின்று வேடிக்கை அது ரசிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா சாருக்கு ஃப்ரேம் முதல் கொண்டு இந்த ஃப்ரேம்ல இவ்வளவு நடிக்கணும் அப்படின்றது நம்ம கத்துக்கலாம்னு நிறைய விஷயம் லாங்ல இருந்து பார்க்கும் தெரியும் க்ளோஸுக்கு எவ்வளோ கொடுக்கணும் லாங் இருந்தால் எப்படி கொடுக்கணும் அந்த ஃப்ரேம் கணக்கெலாம் அடிப்பார் சார் வந்து அது நம்ம லாங்கில் இருந்து அப்படியே ஒரு சைடில் நின்று உள்ளேருந்து உள்ள உரிக்கிறது நம்ம சரி இந்த இதில் இவ்வளோதான் இந்த இதில் இவ்வளோதான் அடிக்கணும் அப்படின்றது காலையில் வந்தார்னா உட்காரவே மாட்டார் அப்படியே அந்த அதே இதிலே இதில் பர்சனலாக பேச வேண்டிய விஷயங்கள் ஏங்கிட்ட அதுவரை அந்த வர இல்லை ஏதாவது காமெடியாக கெமெடியாக என்ன பேசிக்க தவிர அந்த இதுலேயே இருப்பார் இத்தனையும் நைட் ஷூட்டு மூணு நாள் போச்சு எங்கள் காலேஜில் சார் மூணு நாள் அப்படின்றப்ப ஒரு சின்ன தளர்ச்சியாக இருக்கும்ல அது இல்லை அந்த அளவு வந்து சினிமாவை காதலிக்கிற ஒருத்தர் உண்மையிலே சொல்கிறேன் இது நான் மிகைப்படுத்தியெல்லாம் சொல்ல தமிழ் சினிமாவில் இவரெலாம் சார் மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப ரேர் நன்றி நன்றி பிதர் நன்றி பதில் ஒரு ரேரான ஆக்டர் இருக்கட்டும் சார் நல்ல ஒரு அரான ஆக்டர் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் நல்லா இவர்லாம் அந்த எப்படி இப்டி ஒரு குணச்சத்திரத்தில் வந்து நீங்க பின் ஒரு 10 இடங்கள் செஞ்சு திரும்பி பார்க்கும்போது ஒரு காமெடியிலும் குணச்சத்திரத்திலும் ஒரு குடிஹட்டி பறந்த ஒரு ஆளா இருப்பாரு மறக்க முடியாது ஒரு ஆளா இருப்பாரு ரொம்ப நன்றி சார் थैंक यू சார் சரி இப்போ நீங்க அவர் கூட நடிச்சது சொன்னீங்க அவர் டைரக்சன்ல நிறைய சீன் பாத்திருப்பீங்க அப்ப பயங்கரமா கொன்னாடி இப்பuriken எஸ்.சி.ரியோ சார்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலர் சீன் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கங்க அது எல்லாருக்கும் இல்ல அதான் அவர் பாத்திருப்பார் மத்த பாரிராஜா ஐயா சொன்ன மாதிரி தான் யாரா பெரிய டைரக்டர் யாரோ சொன்னாங்க கதையை யாராவது சொல்லி ப படம் போடும் போதே இதாண்டா கதை பாருங்கடா அப்படின்னு சொன்னேன் அது யா எந்த டேரக்டர் ரொம்ப ரேர் தானே இதுதான் படம் இதை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம் அதுவே எனக்கு பெரிய பெருமை பாருங்கள் என்னடா ஒரு கதையை சொல்லி பட படத்தை பார்க்க அதையும் சுவாரஸ்யமாக கொண்டு போய் ஹிட் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி அதுல எனக்கு கொஞ்சம் பிரமிப்பு இருந்திருக்கு என்ன ஒரு பாட்டு ஆரை கோடியில் பேர்களில் ஒருவர் எல்லாம் நண்பர் ஆனா நீங்கள் நாங்க நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை நீங்கள் ஆமா சார் உங்ககிட்ட முதல் கேள்வி இப்போ வந்து எஸ் சூர்யா சார் கிட்ட கதை எடுத்துட்டு போனோம்னாலே வந்து லைட்டா அந்த தீனி போடுற மாதிரி இருக்கணும் வெயிட்டா சேலஞ்சிங்க ஏதாவது ஒன்று இருந்தாதான் அவர் எஸ் சொல்லுவார் அப்படின்னு ஸோ நீங்க எப்படி இந்த கேரக்டர் இது பண்ணும் போதே ஓகே கூப்பிட்டுலாம் பேசிடலாம் ஓகே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்பிடன்ஸ் எதுதான் எழுதினீங்களா சூரிய சார் நினைச்சு எழுதும் முதல்ல அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது முன்னாடியே சாரோட கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டிராவல் ஆன முன்னாடி நான் சொல்றது வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடியே வந்து ஒரு கதை எடுத்துட்டு போய் சார்கிட்ட சொல்லும் போது சார் சொன்னாரு இல்லைங்க நான் வேறு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க உங்ககிட்ட அப்படின்னாரு ஸோ நான் அப்படியா சரி ஓகே சார்ன்னு திருப்பி வந்தாச்சு கம்முன்னு வந்தாச்சு அப்புறம் கொரோனா ஃபஸ்ட்டு லாக்டவுன் நினைக்கிறேன் சார் அப்போ வந்து சார் கிட்ட வந்து ஒரு கதை டிஸ்கஸ் பண்ணும் சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பயங்கர எனர்ஜியாக சரி அதை பண்ணலான்ட்டு முடிவு பண்ணி போய்ட்டு இருந்தோம் அப்புறம் சார் நடுவில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு நம்ம இந்த பக்கம் மார்க் அண்ட்னியுன்ற விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சாருக்கு ஃபோன் அடிக்கிறேன் சார் நான் அந்த மாதிரி விஷால் சார் வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம் சார் உங்ககிட்ட விஷயம் இல்லை சார் இல்லை சார் நான் அதுவும் பண்ணல சார் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார் போதும் சார் நான் மாநாடு பண்ணிட்டேன் மாநாட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம ட்ராக் வர சார் இல்லை சார் நம்ம ஒரு வாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னா சரி சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு 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 கேரக்டர் சொன்னேன் இல்ல சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் சாரோட வாய்ஸ் எல்லாம் நிறைய காலேஜ்ல மிமிக்ரி பண்ணி கிளாப்ஸ் எல்லாம் வாங்கிருக்கோம் சோ கதை சொல்லும் போதும் சார் மாதிரி கதை சொல்லி உண்மையா சொல்லணும்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா இவர் அந்த ரெண்டு நேரேஷன் கொடுத்தாரில்ல இவர் வந்து நான் இப்படி ரெண்டு நானும் டபுள் ஆக்டர் தான் இப்படி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு சார் சூப்பர் ஐடியா சார் அப்படின்னாரு இது என்னடா அது நம்ம சேம் சைடு பால் போடுறாரு வேறு இது நம்மளை எப்படியா உள்ளெழுத்து போடுறதுக்கு யோசிக்கிறாரோ அப்படின்னு ஆனால் ஜெனியூனாக சொல்லியிருக்காருன்றதை அவர் அதுக்கப்புறம் வந்து கொடுத்த நேரேஷனில் நான் ஃபீல் ஆனேன் ஆக்சுவலாக நீங்கள் மாநாடு ரசிக்கிறீங்கன்னா மார்க்காண்டினை பயங்கரமாக ரசிப்பீங்க அவன் அப்படி ஒரு வெரி பியூட்டிஃபுல் மூவி அண்டு வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர் அண்ட் தேர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் இன் நேம் ஆமாம் அவர் பயங்கரமாக நடிச்சு பயங்கரமாக நடிச்சு காட்டுவார் என்னென்னமோ எக்ஸ்பிரஷன்லாம் வரும் என்னென்ன நம்ம வந்து அத ஓவர் கம் பண்ணோம்னு நம்ம இப்போ சூரியசர் வந்து விலனாக பண்ணிட்டாரு ஹீரோவா பண்ணிட்டாரு குணசித்திர கேரக்டரா பண்ணிட்டாரு எல்லாமே பண்ணிட்டாரா இப்போ நெக்ஸ்ட் நீங்க மாநாடு வரதுக்கு முன்னாடி நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஓகே சூர்யா சார் என்ன பண்ணு பட் அதுலேயே ஒன்று புதுசாக பண்ணார்ல ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அண்ட் ஃபில்ம் மேக்கருக்கு வந்து அது தானாகவே உள்ளே போயிடும் இவர் இவர் இருக்காருன்னா நம்ம ஏதாவது புதுசாக பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஆமா ஆமாம் அது வந்து ரொம்ப டஃப்பான சேலஞ்ச் தான் பட் அது ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது மிச்சம் டீகோடிங் இது என்ன அதெல்லாம் வந்து நம்ம மார்க் ஆண்டனியோட சக்ஸஸ் வீட்டில் சந்திக்கலாம் சாருக்காக இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ டவர் வந்துடுறேன் டப்பிங் வந்துடுறேன் ஆக்ஷுவலாக பயங்கர டே நைட் வந்து பயங்கர ஓர் போயிட்டிருக்கு இப்போது மார்க் ஆண்டனி டப்பிங் போகணுன்னு நினைச்சாலே எனக்கு புது

முடிஞ்சா ஏதாவது அந்த வீடியோ எடுத்து அப்புறமா இருக்கு 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 சார் ஹிந்தியில பேசுது தெலுங்குல பேசுது தமிழ்ல பேசுது எல்லாமே வந்து ஒரு கொலாஜா ஓகே அதுல என்ன காமெடினா ஹிந்தி டப்பிங் போயிட்டு இருக்கும்போது ஹிந்தி ரைட்டர் அவருக்கு அவருக்கு இல்ல அது கிடையாதுங்க இது இது இதுக்குள்ள இதாங்க வரும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்றாரு நம்ம அப்படியே பாக்குறோம் ஹிந்திக்காரனுக்கே ஹிந்தி சொல்லி கொடுத்த ஒரே தமிழன் வந்து சூர்யா சார் தான் அவர் அப்படியே மிரண்டு போறாரு அவரு கியா கியா என்னடா கே கே நூறு நாள் நாங்கள் மாட்டி பாத்தல என்ன ஆயிருக்கோம் இப்போ இப்போதான் நான் வந்திருக்கேன் ஸ்பாட்ல எவ்ரிடே அப்படி தாங்க ஸ்பாட்ல எவ்ரிடே வந்து ஏதாவது ஒரு மொமெண்ட்ல இப்போ இப்போ கூட நேற்று விஷால் சார் பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த ஒரு விஷயம் இருக்கு மார்க்கெட் நடந்த ஸ்பாட்ல அதை நினைச்சு நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பத்து நிமிஷம் சிரிச்சுட்டே இருப்போம் அது எங்கே இருந்தாலுமே வந்து அதான் அது ஆக்சுவலா க்ளப்பு ஒரு ரெட்ரோ கிளப்பில் செட் போட்டு சார் வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஒரு சீக்கன்ஸ் அதில் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் ஆட்டி அந்த செட் அஸ்டன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு சார் வந்து இது கழுவினதா அப்படின்னு கேட்டார் அவர் வந்து சார் இது புது கிளாஸ் சார் அதான் அவன் பண்ண தப்பு அவன் என்ன சொல்லிவிடுறேன்னா கழுவி கழுவிட்டேன் கழுவலை சார் புதுக்கல சார் அப்போ நீ கழுவில ராணி கழுவலை அவன் வந்து அப்படியே இல்லை சார் இது புது கிளாஸ் நீ கழுவுடிகான் சார் இது புது கிளாஸ் அப்புறம் அவன் சார் அவன் வந்து ஓகே அவன் யோசிச்சான் சரி இதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் சரி சார் இது வந்து கழுவுன கிளாஸ் சார் அப்போ இது புது கிளாஸ் இல்லை கரெக்டா அவன் வந்து அப்படியே நான் வாடா ஃபஸ்ட்டே நீ என்னடா சொல்லியிருக்கணும் கழுவிட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்லாட்டி கழுவுலன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும் நீ ஏன்டா சார் நான் வந்து இனிமேல் அவர்கிட்ட போகாத நான் பார்த்துக்கிறேன்

இவர் வந்து இந்த 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 டேபிள் கண் அங்கு தானே இருக்கும் ஹரிஷ் டே என்னடா டே உனக்கும் தெரியாத நான் சொன்னேன் சார் படத்துல நிறைய பிரச்சனை இருக்கு சார் யாரும் பார்க்க மாட்டாங்க சார் அதெல்லாம் இல்ல சார் அதெல்லாம் இல்ல சார் கண் 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 இங்க வைங்க கண் இங்க வைங்கன்னு சொல்லி கண் அப்படி வச்சுட்டா தான் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கே உள்ள பீஸ்ஃபுல்லாக போகும் ஸோ அதனால வந்து எவ்ரி சிங்கிள் டே வந்து பயங்கர ஃபன்னாக போவோம் ஸ்பாட்ல Bucket Cabs presents Galatas S J Surya Fan Festival powered by GT Holidays Hospitality Partner Crown Plaza Chennai.